நீங்களா கிளம்புங்க. குமார் கண் முழிச்சதும் நான் தகவல் சொல்லி அனுப்புறேன். இங்க நிக்க வேண்டாம், கிளம்புங்க. நீங்க வாங்க. தேடுறீங்க, கட்டாயம் உங்களுக்கு குழந்தை கிடைக்காது, கிடைக்கவும் விட மாட்டேன். ஸ்னேகா, கிச்சா தான் ஃபோன் பண்ணா நான் நம்புறேன். ஏதோ தப்பா மகேஷ் தான் ஃபோன் பண்ணா நினைச்சுட்டேன். நான் அம்மாடி, உன்னை கண்டிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா? எதையுமே தீர விசாரிச்சுட்டு அப்புறமா கோவப்படணுமா? புரியறதா? நன்னா புரியறதுடி. தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரும், போறமா? சரி சரி விடுங்கம்மா, கோவத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஸ்னேகா, நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போய் கிச்சா கொத்தாசையா இருக்கலாண்டி. என்னது, ரெண்டு பேரும் ஊருக்கு போறீங்களா? அதெல்லாம் முடியாது. நீங்க யார் அதை சொல்றதுக்கு? ஏம்மா, அந்த அம்மா அண்ணா அவ்வளவு முக்கியமான ஆளா? ஐயோ ஆமா பாட்டி, பாவம் கிச்சாவோட அம்மா. எனக்கு மாமி முறை வேணும். ஸ்னேகாவோட தான் கிச்சா சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்தான். தூரத்து சொந்தமா இருந்தாலும் ரெண்டு குடும்பமும் ரொம்ப அந்யோன்யம். பொண்ணுக்குள்ள ஒன்று குடுக்கல் வாங்கல் எல்லாம் இருந்தது. நடுவில் கொஞ்ச நாள் உடம்பு விட்டு போயிருந்தாலும் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒன்று மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. ஆபத்து காலத்தில் கூட ஒத்தருக்கு ஒத்தர் ஒத்தாசியா இல்லைன்னு என்ன அர்த்தம்? அதான மனிதாபிமானம். ஏதோ காசோ பணமா அனுப்புனா போதாதா? கிச்சா பாவம், அவன் தான் சொந்தத்தெல்லாம் விட்டுட்டும் ஸ்னேகா கூட வந்து தங்கி அவளுக்காக உழைச்ச கூட்டியிருக்கான். இப்போ அந்த நன்றி கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. செய்யலைனா தப்பாயிடும். அவன் எந்த நன்றியும் எதிர்பார்த்து ஸ்னேகாவுக்கு உதவி செய்யலைன்னு அவனே சொல்லியிருக்கான். உங்ககிட்ட தான் அவன் சொன்னான். ஏன் பாட்டி, நாங்கள் ரெண்டு பேரும் ஊருக்கு போகிறோம். இப்போ உங்ககிட்ட பர்மிஷன் நான் கேட்டோம். அம்மா அவன் பொண்ணு பேசிட்டு இருக்கும் போது குறுக்க குறுக்க என்ன நாட்டாம? உங்ககிட்ட பேசிட்டு தான் என் வேலையெல்லாம் கெட்டு போயிடும். சே, ஸ்னேகா உட்காரு. உங்க அம்மா பேச்ச கேட்காத. உன்னையும் மகேஷையும் பிரித்து வைக்கிறதுக்காக ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு சதி பண்ணுறான். இல்லை பாட்டி, அப்படி சொல்லாத. அம்மா சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்கு. அவள்லாம் உறவுக்காரா, போகலைன்னா நன்னா இருக்காது. அது மட்டும் இல்லை பாட்டி, என்னோட எல்லா கஷ்டத்துலேயும் கிச்சா எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் அவனுக்கு ஆறுதலாக இருக்கிறது தானே முறை. அதை நான் கண்டிப்பாக செஞ்சுத்தானே ஆகணும். அப்பா, உங்கள் அம்மாவை கழட்டி விட்டுரு, நீயும் நானும் போகலாம். இந்த ஐடியா நன்னா இருக்கே பாட்டி. அண்ணா குழந்த, அதை பத்தி யாராவது ஊர்ல கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. வர 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 வர, என்னடிச்சல்லி அம்மு தங்கும் ஆனாண்டி அம்மு குட்டி. ஓ எல்லாம் சுருட்டிண்டு நடிச்சிடலாம். என்ன, நான் சித்த நேரம் உள்ள போயிட்டு வரதுக்குள்ள இங்க என்ன கசமுசா? ஏ பாட்டி, சும்மா இருக்க முடியாது உங்களால? ஐயோ, நான் இன்னைக்கு மௌன விரதம், வாயே திறக்க மாட்டேன். ஆமா அம்மா, தொட்டதுக்கெல்லாம் பாட்டியை திட்டுறத முதல்ல நிறுத்து. நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன? வந்து உன்னை ஊரில் ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கா, அதனால தானே நீ ஊரை விட்டே இப்போ இங்கே வந்துட்ட. மறுபடியும் எப்படிமா அந்த ஊரில் போய் தலையை காட்டுவ? அதனால நானும் பாட்டியும் மட்டும் குழந்தைய தூக்கிட்டு ஊருக்கு போயிட்டு வரோமே. ஓஹோ, நான் சித்த உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணியாச்சா? ஏ பாட்டி, நீ சாதாரண கிழவி இல்லை, கொலகார கிழவி. அம்மா, இது நானா எடுத்த முடிவு தான்? நீ ஏன் பாட்டி மேல பாயற? என்ன விட்டுட நீ மட்டும் கழுத்துல தாலி இல்லாம கையில குழந்தையோட அங்க போய் நிக்கலாமா? உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாளா? யாரும் அவமானப்படுத்த மாட்டாளா? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா யார் சமாளிக்கிறது? அதெல்லாம் நாங்க நல்லாவே சமாளிப்போம். முடியாது, அவளை நான் தனியா அனுப்ப மாட்டேன். அதுவும் இந்த பாட்டி கூட நான் அவனை அனுப்பவே மாட்டேன். அதுவும் இல்லாம குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நம்ம ஊருக்கு போறோம், அவ்வளவுதான்டி. அம்மா சொன்ன கேளுமா, நானும் பாட்டியும் நீ நானும் ஊருக்கு போறோம். அப்படி இல்லைனா யாருமே போக வேண்டாம், அவ்வளோதான். யாருமே போகலன்னா என்ன? கிச்சா நன்றி விசுவாசமா இருந்தா நம்ம நன்றி கெட்டவளா இருக்க போறோம், அவ்வளோதானே? இருந்துட்டு போறோம். நமக்கு மனசாட்சியை கொள்ளதுதான் கை வந்த கலையாச்சே. அம்மா ப்ளீஸ்மா, வார்த்தை அல்ல இப்படி கொல்லாத. நானும் நீ மட்டும் ஊருக்கு போறோம். இப்ப திருப்தியா உனக்கு?
மௌன விரதம் மௌன விரதம் சொல்லிட்டு அத்தனை கலகத்தையும் பண்ணிட்டு நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீ சேர்ந்துட்ட உன்னையும் மகேஷையும் பிரித்து வைக்கிறதுக்காக உங்கள் அம்மா உன்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறா. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரைவேட்டாக டியூஷனாக வைக்க முடியும். நீ சொல்கிறது புரியறது பாட்டி, ஆனால் இப்போ அதை விட முக்கியம் கிச்சாவோட நிலைமை. அவள் அம்மா சாக கிடக்குறான்னு ஃபோனில் அழறான். நட்பு முறையில் எனக்கு பல உதவிகளை செஞ்சு எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கான். இப்போ நான் அவனை போய் பார்க்கறதே தானே முறை. என்ன நட்போ, உன் தலையில் நீயே கள்ளத்துக்கு போட்டுக்கிற, அவ்வளவுதான். அப்படி சொல்லாத பாட்டி, போயிட்டு நாளே நாளில் வந்துடுவேன். நீ நாலு நாளையில் வந்தாலும் சரி, 40 நாளையில் வந்தாலும் சரி, அது உன் இஷ்டம். அதான் நாலு நாளில் வந்துடுவேன்னு சொல்கிறேன்ல பாட்டி. மகேஷ் கிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லணுமே. இதுக்கு நான் வேணும், அதான் போனுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களே. இல்லை பாட்டி, எனக்கு மகேஷை நேரில் போய் பார்க்கணுன்னு தோன்றுறது. உங்கள் அம்மா தான் கடைக்கு போயிருக்காளே, நீ போய் பார்த்துட்டு வா. அம்மா வந்துட்டா? கிச்சா அம்மா சுகத்துக்காக பிரார்த்தனை பண்றதுக்கு கோயிலுக்கு போயிருக்கான்னு வழக்கம் போல ஒரு பொய்ய சொல்றேன். நான் எதுக்கு இருக்கேன்? தேங்க்யூ பாட்டி. கொண்டா அந்த பணத்தை கொடுத்துருப்போம். இது திமிரு தானே, அப்பவே வாங்கியிருக்கிறது தானே. சரி சரி சரி, எது கலர் நீ போ. ஓ பாப்பா இங்க, அப்பா பார்க்க போறோமே. பாட்டி, அம்மா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சிரு, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். கையில் வேற குழந்தை கட்டி மகேஷ் மயக்க வராளா? இந்த ஸ்னேகாவை பார்க்கும்போதெல்லாம் அவன் உருட்டு கட்டையில் அடிச்சதுதான் என் ஞாபகத்துக்கு வருது. நான் மகேஷ் கூட சேரக்கூடாது தானே இவன் அடிச்சா? அதுக்கு தண்டனையா இவ்வளவு நான் மகேஷ் கூட சேர விட மாட்டேன். ரெண்டு பேரும் ஒரேடியா அறுத்து விட போறேன். நம்ப வச்சே கழுத்து இருக்கு. வெயிட் பண்ணுங்க, வர எவ்வளவு நேரம் ஆகும் மேடம்? ஒரு 10 நிமிஷம் ஆகும். நான் பக்கத்துல போயிட்டு வந்துட்டுமா? ஆ சரி, போயிட்டு வாங்க. கல்பனா மேடம், அங்க ஒருத்தங்க குழந்தையோட வராங்கல்ல, அவங்க வந்து பாஸ் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. பாஸ் இல்லைன்னு சொல்லிடுங்க. என்ன கேட்டாங்கன்னா நானும் வரல லீவுன்னு சொல்லிடுங்க மேடம். இந்த பாருங்க, அவர் ரொம்ப பிடிவாதக்காரி. நீங்க வேலைக்கு வேற புதுசு. நான் சொன்னதை செஞ்சீங்கன்னா பாஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் சம்பளத்தை இதை சொல்லுவேன். ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேரு ஸ்னேகா. நீங்க புதுசா வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா, என்ன வேணும்? நான் மகேஷை பார்க்கணும். பாஸ் இன்னும் வரல மேடம். ஓ பரவாயில்ல, நான் அவர் கேபின்லயே வெயிட் பண்றேன். நில்லுங்க, உள்ள அலோ பண்ண முடியாது, ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. நான் மகேஷோட. சாரி, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள அனுப்ப முடியாது. நீ புதுசுல அதான் இப்படி பேசுற. மல்லிகாவை கூப்பிடு. அவங்களும் இன்னைக்கு வரமாட்டாங்க, லீவ். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. இல்ல, நான் இங்கேயே வெயிட் பண்ணி மகேஷை பார்த்துட்டு போறேன். அவரு வருவாரான்னு தெரியல. நீ ஆபீஸ் ரிசெப்ஷனிஸ்டா இல்ல மகேஷோட பிஏவா? ஏன் இல்ல, நீ பேசுறது ஒரு மாதிரி கோபமா? ப்ளீஸ், போயிட்டு நாளைக்கு வாங்கினா வாங்கல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓஹோ அப்படியா, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். இங்க பாருங்க மேடம், சொன்னா கேளுங்க. மேடம், போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்றேன்ல. பார்த்தேன், இவ்வளவு சொன்னதும் போறதாவது.
இவளுக்கு இந்த ஊசி பட்டாசுலாம் சரிப்பட்டு வராது. வைக்கிறேன் ஒரு பெரிய ஆட்டம் பொம்மா. ஹலோ ஹலோ, வைதேகி மாமியா? மாமி, நான் மல்லிகா பேசுகிறேன். சொல்லு. ஸ்னேகா அக்கா இங்கே மகேஷ் சார் ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க. மகேஷ் சார் எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமாக ரிசப்ஷனில் உட்காந்துருக்காங்க. முடிஞ்ச ஏதாவது பண்ணுங்க மாமி. யாருமா ஃபோனில்? ஸ்னேகாங்க. கோயிலுக்கு போயிருக்கா. எந்த கோயிலுக்கு? பக்கத்தில் தான், பார்த்தாதி கோயிலுக்கு. நம்ம கிச்சாவோட அம்மா குணமடையணும்னு வேண்டிக்கிட்டு வர போயிருக்கா. அப்படியா? நான் பொய்யா சொல்கிறேன், அரை மணி நேரம் ஆகுது, இப்போ வந்துடுவா. ஏ பாட்டி, நானும் அதே கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்கேன் கிச்சாவோட அம்மா குணமாகணும்னு வேண்டிக்கிறதுக்கு. ஏம்மா, யாருக்கு ஃபோன் பண்ண போற? பார்சாதி கோயிலுக்கு. எதுக்கு? பெருமாள் கிட்ட என் பொண்ணு வந்தாலும் கேக்குறதுக்கு. போதுமா? ஹலோ, மகேஷ் கிரானைட்ஸ். ஏமா, அங்க என் பொண்ணு ஸ்னேகான்னு பேரு, அங்க ரிசப்ஷன்ல உட்காந்துருக்கல பாருமா. ஸ்னேகாவா? நான் தான் ஸ்னேகா. உங்களுக்கு தான் ஃபோன். அப்படியா? தெரியும், என் மகேஷ் தானே. ஹலோ மகேஷ். உருப்படாதவளே, நீ எங்க இருக்கேன்னு தெரியாதுன்னு நினைச்சியா? தெரியும்டி, எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த கடங்கார பாவி ஆபீஸ்ல தான் தேவடு காத்துட்டு இருப்பேன்னு. அம்மா, நீ உனக்கு எப்படி? பரவாயில்லையே, வைதேகி மாமி மின்னல் வேகத்துல பின்றாங்க. அம்மா, நான் சொல்றது கேளுமா? நான் ஊருக்கு போறதுக்கு முன்னால மகேஷ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிடலான்னு தான். அவன் யாரடி உனக்கு? அவங்கிட்ட எதுக்காக பெர்மிஷன் வாங்கணும்? ஒழுங்கு மரியாதையை கிளம்பி வீட்டுக்கு வா. மாமா பிளீஸ் மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? நான் சொல்றது நீ கேள்டி. ஒழுங்கா மரியாதையா உடனே கிளம்பி ஆத்துக்கு வா. இல்ல, நாங்க வந்த ஒண்ணு மட்டும் இல்ல, அந்த கடங்கார பாவி மகேஷி நடு ஆபீஸ்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துவேன். அம்மா அம்மா, போற நிறுத்துமா, நான் வரேன். எல்லாம் தலையெழுத்து. ஆமாண்டி, உன் தலையெழுத்துதான். அதை மாத்ததான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கா ஆத்து கிளம்பி வா. சரிம்மா, வந்து தொலைக்கிறேன், கத்தாத. ஏ பாட்டிமா, நிலு. ஸ்னேகா பார்சாதி கோயிலுக்கு போயிருக்காளா? அவ ஓட்டுற தேருக்கு நீங்க சாரதி, அப்படிதானே? அப்படி இல்லம்மா, எங்கிட்டயே கோயிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிருக்கிறா பாரு. என்ன கூட நம்பாம எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம மகேஷ பாக்க போயிருக்கா பாரு. வரட்டும், நான் அவளை சொல்றேன். அவ வரட்டும், உங்களுக்கு நான் வச்சுக்கிறேன். இது பாரு, மகேஷ் வந்தாருன்னா நான் வந்துட்டு போனேன்னு சரியாகாது. நானே அவர்கிட்ட போன்ல பேசிக்கிறேன். வந்துட்டு போறா? மல்லிகா சார், நீங்க எப்போ சார் ஆட்டோல போனது? ஸ்னேகா ஏன் இவ்வளவு தூரம் வந்தா? வந்துட்டு என்ன பார்க்காம போயிட்டா? என்ன விஷயமா? தெரியல சார், உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு. அதுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ போன் வந்தது, அதான் கிளம்பிட்டாங்க. என்னது, ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டு என்ன பார்க்காம போயிட்டா? என்ன விஷயமா இருக்கும்? பாட்டி, நான் மகேஷ் பேசுறேன். ஐயோ, நீயா? ராங் நம்பர், ராங் நம்பர். இருங்க பாட்டி, எந்த ராங் நம்பர் பார்க்கலாம். ஹலோ, யார் போன்ல? யாரு யார் பே? மகேஷ் தானே? ஏ கடங்கார பாவி, நீ தானடா? இது நீயா தாண்டா இருப்ப, எனக்கு நல்லா தெரியும். ஏண்டா, உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? நீ எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? ஊர் உலகம், சம்பிரதாயம்,
நீ காதலிக்கிறத சொல்லி வாழ்க்கையை நாசம் பண்ணி நிக்க வச்சு என் பொண்ணு, அவ உணர்ச்சிகளுக்காக கொஞ்சம் மரியாதை கொடுறா படுபாவி. அப்படி மரியாதை கொடுக்கறவனா இருந்திருந்தா இத்தனை நேரம் என்ன பண்ணிருப்ப? கழுத்துல தாலி இல்லாம கையில பிள்ளையோட நிக்க வச்சாமே அவளை, அதுக்கு நாம தான பொறுப்புன்னு அவ கழுத்துல தாலி கட்டிருப்பா இத்தனை நேரம். செஞ்சியா நீ? இப்ப வந்து செய்ய தைரியம் இருக்காடா உனக்கு? இப்ப எங்கடா போச்சு உன் சத்தம்? பேச முடியாது உன்னால. எனக்கு நன்னா தெரியும்டா, உன்னால என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியாது. ஆனா அதுக்காக உன் பின்னாடி நாய் மாதிரி வால் ஆட்டி என் பொண்ணு அலைவான் மட்டும் நினைச்சிடாத. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எந்த தாயும் தான் பொண்ணு இன்னொருத்தருக்கு வப்பாட்டியா இருக்கிறது விரும்ப மாட்டாடா. இந்த பாருடா, தைரியம் இருந்தா என் பொண்ணு கழுத்துல ஒரு தாலியை கட்டு, இல்லைன்னா மொத்தமா அவ வாழ்க்கை எரிஞ்சு விலகிடும். ஏண்டா நீ எல்லாம் உப்பு போட்டு தானே சோறு தின்ற, நான் சொல்றதெல்லாம் உனக்கு குறைக்கல? வில்லு ஜெஷனா, நாயனமா அவள ஆபீஸ்க்கு வர சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவ ஏன் வந்தான்னு கூட எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் போன் பண்ணேன். அதை புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு திட்டுறீங்க. முதல்ல உண்மை என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஆமா ஆமா, உண்மை எது பொய் எதுன்றதெல்லாம் அந்த பகவான் பார்த்துதான்டா இருக்கார். சரியான நேரத்துல உனக்கு ஏத்த கூலி அவர் கொடுப்பாருடா. இந்த பாரு, என் பொண்ணு வாழ்க்கையை விட்டு நீ போயிடு, அவளை மறந்துடு, தெரிஞ்சுதா? பை போன. மகேஷ் ஹாஸ்பிடல் போனீங்களா? குமார் கண்ணு முடிச்சிட்டானா? ஜீவாபதி ஏதாவது சொன்னானா? ரோஜா போதும், நிறுத்துறியா? ஹாஸ்பிடல் என்ன எக்ஸிபிஷனா? போறப்ப வரப்பெல்லாம் பாத்துட்டு வரதுக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஆபீஸ்ல வேற வேலை விட்டியே இல்லையா? இத பாருங்க, உங்க ஆபீஸ் வேலையை விட நம்ம குழந்தை பிரச்சனை தான் முக்கியம் மகேஷ். குமார் கண் முடிச்சா அவங்களே இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணாத ரோஜா. நான் இப்ப என்ன டார்ச்சர் பண்ணிட்டேன் உங்களை? என் குழந்தைய பத்தி கேட்டது உங்களுக்கு டார்ச்சரா போயிடுச்சு அப்படிதானே? அது சரி, எனக்கு இருக்கிற தவிப்பும் பாசமும் உங்களுக்கு இல்லையே என் குழந்தை மேல. அதுக்காக டம்ளர் தூக்கி எம்எல் எறிவியா? ஆமா அப்படிதான். ஏய், எனக்கு வர ஆதரவு அப்படியே மகேஷ், குழந்தை அடிக்கிற வேலையில வச்சுக்காதீங்க. ரோஜா, ஐஸ்வர்யா மேல உனக்கு பாசம் இருந்தா அது உன்னோட வச்சுக்கோ. இப்படி எல்லாம் மீறி மரியாதை இல்லாம நடந்துக்கிறதெல்லாம் என்னால பார்த்து சும்மா இருக்க முடியாது. இங்க பாரு குட்டிச்சாதா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல இப்படி நடந்துகிட்ட நடக்கறதே வேற. போடி. அழாதம்மா, அப்பதானே திட்டினாரு? அம்மா, அப்பாவுக்கு என்ன பிடிக்கல? பெரியவங்க சண்டை போடும் போது பசங்க நடுவுல வரக்கூடாது, அது நல்ல பழக்கம் இல்ல. சரியா? பாட்டி வந்துட்டாங்க, அவங்க கிட்ட ஒண்ணு சொல்ல கூடாது. சரியா? சரிம்மா. என்ன அம்மாவும் பொண்ணும் கொஞ்சிட்டு இருக்கீங்க, ஏன் அழுதுருக்கா? என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, பசிக்குதுன்னு அழுதா. இல்ல, இதுக்கு போய் அழுவாங்களா? என் கூட வா. இந்த கிழவியும் பேத்தியும் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருந்து என் உயிர் எடுக்க போறாங்களோ தெரியல. மகேஷ், கொஞ்சம் மரியாதையை பேசுங்க. அவங்க நம்ம வீட்டு விருந்தாளிங்க மட்டும் இல்ல, என் உயிரை பல தடவை காப்பாத்தி இருக்காங்க. விருந்து மருந்தும் மூணு நாளைக்கு தான், அது முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. கொஞ்சம் நஞ்ச மரியாதை இருக்கவே அவங்கள மூட்டை கட்டி அனுப்பிடுறது நல்லது. இது பாருங்க, அவங்க இங்கேயே இருக்கணும்னு நானும் மாமாவும் தான் கட்டாயப்படுத்தி அவங்களை கூட்டிட்டு வந்தோம். அந்த ஐஸ்வர்யாவை கண்டாலே எனக்கு பிடிக்கல. என்ன மகேஷ் இது? நீங்க முதல்ல உங்க குணத்தை மாத்திக்கோங்க. ஐஸ்வர்யா என்ன அம்மானு கூப்பிடுறா, உங்களை அப்பாவை நினைக்கிறா. ஆனா அவளை நம்ம பெத்து வளர்க்கல. பெத்த குழந்தை அம்மான்னு கூப்பிடுறதுக்கும் வளர்த்த குழந்தை அம்மான்னு கூப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அத முதல்ல புரிஞ்சுக்க. என்னால அப்படி நினைக்க முடியாது மகேஷ், எந்த பொண்ணாலையும் அப்படி நினைக்க முடியாது. ஒரு தாயை பொறுத்த வரைக்கும் அம்மானு யார் கூப்பிட்டாலும் அது அவ குழந்தை மாதிரிதான். உலகத்துல
அம்மாங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் ஒரு பெரிய சக்தியே இருக்கு. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த வியாக்கியானத்துக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. அவ உன்ன வேணா அம்மான்னு கூப்பிட்டோம், ஆனா அவ என்ன அப்பான்னு கூப்பிடப்போ என் உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி அரிக்கிற மாதிரி அரிக்குது. இங்க பாரு, அவளை உன் எல்லைக்குள்ள வச்சுக்கோ. எல்லாம் மீறி வந்தா அப்புறம் நடக்க போற விஷயத்த பார்த்து நீயே வருத்தப்பட வேண்டியதாயிடும். சொல்லிட்ட ஆட்டோ மீட்டர் கட் பண்ணதுப்பா, நம்ம இப்போ அப்படியே ஊருக்கு போறோம். ஆட்டோ ரயில்வே ஸ்டேஷன் போப்பா. அம்மா இப்பவே வா. ஆமா இப்பவே தான், ஏற்கனவே லேட் ஆயிடுது. நீ ஊரு பூரா புரண்டு புரண்டு மகேஷ் மகேஷ் கத்தின்னு இருக்கிறத நான் பாத்துட்டு இருக்கேன். கிளம்படி, போற நிறுத்து, வாசல் நின்னு கண்டுபிடி பேசிட்டு வா உள்ள. நான் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்க வேண்டாம். நான் எல்லாம் எடுத்து வச்சாச்சு, உனக்கு வேண்டியது எடுத்து வச்சாச்சு, குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். உள்ள ஏறு. அம்மா ஒரு நிமிஷம், நான் போய் பெருமாளை சேவிச்சுன்னு வந்துடுறேன். குழந்தைய கொடுத்துட்டு போ, சீக்கிரம் வா. அந்த கிழவியோட பேசி நிக்காத. சொல்றதுக்குள்ள உங்க அம்மா போன புடுங்கி அவனை அடிச்சு துவைச்சு காய வச்சிட்டான். இந்த அம்மாவை நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு பாட்டி, நீ மறக்காம மகேஷ்க்கு போன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடு. இல்லைன்னா அவருக்கு சொல்லாமலே நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னு என்ன தப்பா நினைச்சுக்க போறாரு. நீ கவலைப்படாத, ஊருக்கு போய் போன் நம்பர் கொடு, நான் மகேஷையே பேச வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. இதான் எனக்கு ஒரே பயம், மகேஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம போனா கண்டிப்பா கோவப்படுவாரு. நான் ஊருக்கு போன உடனே மறக்காம உனக்கு நம்பர் கொடுக்கறேன், நீ மறக்காம மகேஷ்க்கு போன் பண்ணிடு. கவலையே படாத, நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற? நான் மகேஷே உன்கிட்ட போன்ல பேச சொல்றேன். நினைச்சேன் இதான் பெருமாள் சேவிக்கிற லட்சணமா? ஏன் பாட்டி, ஊருக்கு கிளம்புறப்ப அவன் மனசுல என்ன விஷத்தை விதைக்கிறேன் நீங்க? அதெல்லாம் ஒண்ணும்ல, உடம்ப பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்னேன். என் பொண்ணு உடம்ப பத்திரமா பாத்துக்கறது தெரியும், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பாடி போலாம், பாடி. அம்மா பாட்டி போயிட்டு வரேன். ஆமா என்ன போயிட்டு வரேன், அதுவும் தப்பா? அம்மா கிச்சா வீடு வந்துடுதுமா, இறங்கு. இறண்டி, இப்படியே காசு கொடுப்போம். நமக்கு தெரிஞ்சவா யாராவது வராளா, கண்ணில் படுறாளான்னு பார்த்துட்டு இறங்கலாம். யார் கண்ணிலையும் படப்படாது. அம்மா முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு, எல்லார் கண்ணையும் பட்டுதான் ஆகணும். இறங்கு. குழந்தை கூட அம்மா எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமா பேசிட்டு இருக்கேன். ஐயோ என்னமா பண்ற? வாங்க மாமி. வாஸ்னேகா வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன், ரொம்ப தேங்க்ஸ். உள்ள வந்து பேசிக்கலாம் வா. நான் எடுத்துட்டு வரேன், நீ போ. வாமா. வெளியில வாசல போகும்போது இருக்கிற நகையெல்லாம் போட்டுன்னு போ, மூலியா போகாத. தெரிஞ்சதா? சீக்கிரம் உள்ள போ. சரி.
ஸ்னேகா, என்னம்மா ஓடி ஆடி விளையாடின வீடுமா இது? பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆமாண்டி ஸ்னேகா, வாழ்க்கை அப்படியே 20 வருஷத்துக்கு பின்னாடி போயிடாதான்னு இருக்கு. பிரச்சனையே இல்லாம நீ, நான், உங்க அப்பா, நம்ம 3 பேர் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமான வாழ்க்கை. ஸ்னேகா, பிரயாணம் எல்லாம் நல்லபடியா இருந்ததா? எப்படி இருக்க ஸ்னேகா, குழந்தை எப்படி இருக்கா? சரி 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 சரிடா, பசி வந்துருத்த அடிச்செல்லாம். எங்களை நல்லா விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அம்மாக்கு இப்ப எப்படி இருக்க? கேன்சரால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அவ வழிய அவ பொறுத்துக்கிறா. என்னாலதான் அவ வழிய தாங்க முடியல. அவ வழிய எனக்கு கொடுத்துரு பகவான். இதுதான் பெருமாள் சாஷ்டாங்கமா சேவிக்கிறேன். அவர் கல்லு மனசுல இறக்கம் பிறக்கல ஸ்னேகா. கிச்சா, எல்லாரோட கஷ்டத்தையும் உனக்கே கொடுத்துடணும்னு நீ தினமும் பகவான் கிட்ட வேண்டிக்கிற. ரொம்ப பெரிய மனசுடா உனக்கு. நல்ல மனுஷன்டா நீ. உன் நல்ல மனசுக்கு உனக்கு எந்த குறையும் வராது கிச்சா. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் உங்க அம்மா சௌக்கியமாயிடுவா. ஸ்னேகா, நீ வந்தது பெரிய மன தைரியத்தை கொடுக்குது. எனக்கு கஷ்டத்துல உதவ ஆள் இருக்கா? நான் அனாதை இல்லைன்னு தெம்பு வருது ஸ்னேகா. அதனால்தான் உன்னை வர சொல்லி கட்டாயப்படுத்தின. பாவம், உன் பிரச்சனைக்கு நடுவுல எனக்காக சாரி ஸ்னேகா. என்னடா கிச்சானி, என்கிட்ட போய் சாரி எல்லாம் சொல்லிண்டு. உங்க அம்மாக்கு சீக்கிரம் குணமாயிடும்டா. கண்டிப்பா குணமாயிடும், நீ கவலைப்படாத. கிச்சா, அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா ஆஸ்பத்திரியில? இல்ல மாமி, சாயந்தரம் தான் விசிட்டிங் அவர்ஸ். நீங்க பிரயாணம் பண்ணி ரொம்ப களைப்பா இருப்பீள். குளிச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கோ, சாயங்காலம் போலாம். சரி வாமா. குடு, நான் உன்னை எடுத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல. சரி வா. எங்க போற? என்ன விடு பாட்டி, நம்ம அம்மா கிட்ட போறேன். அதெல்லாம் வேண்டாம், இங்கே படுத்து தூங்கு. பாட்டி, எனக்கு அம்மாவை கட்டி பிடிச்சு படுத்தாதான் நல்ல தூக்கம் வருது, இல்லனா பயங்கரமான கனவு வருது. பயமா இருக்கு பாட்டி. பாட்டி, நான் இருக்கேன்ல, என்ன கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்க. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது பாட்டி, நான் அம்மா கிட்டே போறேன். ஏய், இந்த அம்மா வரதுக்கு முன்னால நீ யார் கூட படுத்திருந்த? இந்த பாட்டி கூட தானே. அம்மா வந்ததும் பாட்டி கஷ்டப்பட்டு போயிட்டாளா? பேசாம படு. நம்ம அம்மா கிட்டே போய் படுக்கிறேன் ப்ளீஸ் பாட்டி. சொன்னா கேளுங்க பாட்டி ப்ளீஸ். ரோஜா, ஐஸ்வர்யா மேல உனக்கு பாசம் இருந்தா அது உன்னோட வச்சுக்கோ. இப்படி எல்லாம் மீறி மரியாதை இல்லாம நடந்துக்கிறதெல்லாம் என்னால பார்த்து சும்மா இருக்க முடியாது. ரோஜா, இந்நேரத்துக்கு எங்க போற? இல்லங்க, ஐஷு அங்க ஏதோ அழற மாதிரி இருக்கு. பேசாம படு. இல்லங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நான் அவங்க பிரச்சனை அவங்க பாத்துப்பாங்க. நீ பேசாம படு. தேவை இல்லாம என்ன ராத்திரில கத்த வைக்காத. படு, படுன்னு சொன்ன. ஏய், இத பாரு, இது ஒண்ணும் நம்ம வீடு இல்ல, நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு. இந்த வீட்டுக்கு நம்ம வந்திருக்கிற விருந்தாளி ரோஜா உனக்கு அம்மாவா இருக்கலாம். நான் உன் பாட்டி, நான் சொல்றதா நீ கேட்கணும். இல்ல பாட்டி, எனக்கு அம்மா பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ ஐஸ்வர்யா, உங்க அம்மா தூங்குறா, அவளை தொந்தரவு பண்ண கூடாது. பேசாம படு. படுக்க போறியா இல்லையா? அடிக்காதீங்கம்மா. என்ன என்ன ஐஷு என்ன சொல்றா? ஐஷு என்ன கலாட்டா, என்ன அழ? தாத்தா பாருங்க தாத்தா, பாட்டி என்ன அம்மா கிட்டே விட மாட்டேன்றாங்க. விடுங்களம்மா,
ரோஜா கூட தான் போய் படுத்துக்கிட்டுமே, குழந்தை தானே அவ. இல்ல சார், முதலே சமாதானப்படுத்திட்டா அடங்கிடுவா, அப்புறம் இன்னைக்கு விட்டுட்டா அதே பழக்கம் ஆயிடும். அதுக்கு இல்லம்மா, குழந்தை ஏதோ ஆசைப்படுறா, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமே. சில விஷயங்களை விட்டுட்டா அப்புறம் பிடிக்கவே முடியாது. தயவு செய்து நீங்க போங்க, நான் இவ்வளவு சமாளிச்சுக்கிறேன். ஐஷு அழக்கூடாது, பாட்டிக்கு தொந்தரவு கூட கூடாது, தூங்கணும். சரி சரி, அழுவாத, பேசாம படு படு. வேற வேற சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிற, நீ ரொம்ப படுத்துற, இந்த பாட்டி ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற, படு. என்ன சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போற, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிற, வர வர கெட்டு போயிட்ட ஐஸ்வர்யா. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல, படு படு படு. சேவனடு, என்ன இவ்வளவு மோசமாயிட்ட நீ, ஐயே அழுவாத, ஒழுங்கினா அடிப்பேன், வேகாம தூங்கு. அவளே ஜீவா ஜீவான்னு அழுதுட்டு இப்பதான் தூங்கிருப்பா. நம்ம பேத்தி பிரச்சனையை நம்ம தான் பார்த்துக்கணும். ஐஸ்வர்யா கூப்பிடுற மாதிரி இருக்கு. அம்மா, ஐஷு என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஐயோ என்னாச்சு, ஏன் இப்படி நெருப்ப கொதிக்குது, என்னமாச்சு? உங்ககிட்ட வரணும்னு அடம் பிடிச்சா உன்னை வச்சேன், அழுதுகிட்டே தூங்கிட்டேன். என்ன கூப்பிட வேண்டியதுனமா? பரவாயில்லம்மா, மாத்திரை கொடுத்துருக்கேன், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். என்னம்மா இவளுக்கு ஹார்ட்ல வேற ப்ராப்ளம் இருக்கு, நம்ம தானே ஜாக்கிரதையா இருக்கணும். இருங்க வர. மாமா மாமா மாமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாமா. என்னம்மா? ஐஷுக்கு ஜுரமா இருக்கு பாருங்க, ஐஷுக்கு உடம்பு சரியில்லை.
என்னம்மா இப்படி கொதிக்குது, எங்களை எழுப்ப வேண்டியதானே? மாத்திரை கொடுத்துருக்கேன், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், நீங்களும் போய் தூங்குங்க. சும்மா இருங்க நீங்க. நல்ல டெம்பரேச்சர், திடீர்னு எப்படி ரைஸ் ஆச்சு? ரொம்ப பயந்துருப்பா போல் இருக்க. யாராவது திட்டினீங்களா இல்ல அடிச்சிங்களா? அடம் பண்ணினா நான் தான் அடிச்சிட்டேன். அம்மா அம்மான்னு சொல்றாளே, குழந்தை உங்க குழந்தை தானே? ஆமா டாக்டர். இல்ல இவ என் குழந்தைதான் டாக்டர். என்னன்னு தெரியல, திடீர்னு இப்படி ஜுரம் வந்துருச்சு. இனிமே பத்திரமா பார்த்துப்பேன். நான் ஒரு சிரப் தரேன், இது ரொம்ப நல்லா கேட்கும். என்னதான் மருந்து மாத்திரைன்னா கூட தாய்ப்பாசத்துக்கு இணையா ஈடா எதுவும் கிடையாது. அதையும் சேர்த்து கொடுங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, சரியா போயிடும். ஓகே வரேன். ஓகே டாக்டர். போய் படுத்துக்கம்மா, அதான் மருந்து கொடுத்துட்டேன், நான் பாத்துக்கிறேன். என் வீட்டு போகாதீங்கம்மா, என் பக்கத்திலே படுங்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ். இங்க பாரு, நான் எங்கேயும் போலம்மா, இங்க தாண்டா இருப்பேன். நீ படுத்து தூங்க, படுத்துக்கோ. ரோஜா குழந்தை தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாத, வா. நீ போம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது வேணும்னா உன்னை கூப்பிடுறேன், போ. அம்மா வேண்டாம்மா, இங்கே இருங்கம்மா. இல்லம்மா நான் எங்கேயும் போல, படுத்துக்கோ. ஐஸ்வர்யா கைய விடு, அம்மா போய் தூங்கட்டும். இல்லம்மா நீ போ, நீ படுத்து தூங்க, அவ தூங்குவா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. போம்மா போ, போ. மகேஷ் என்ன பண்றீங்க நீங்க, இப்படியா பிஹேவ் பண்றது? நீ அவளுக்கு ஓவரா இடம் கொடுத்துட்டு இருக்க. இதுக்கு முன்னால நீ இல்லாம அவ தூங்குனதே இல்லையா? இது என்ன புது பழக்கம்? ஷூ மெதுவா பேசுங்களே, இப்படி கத்துறீங்க. கேட்டா கேட்டு போட்டுடே, இவ்வளவு செல்லம் குடுக்கறதுனாலதான் அந்த குழந்தை உன்னை விட மாட்டேன்னு போற போக்க பார்த்தா நீ என்னைய மறந்துடுவேன் நினைக்கிறேன். ஏன் மகேஷ் இப்படி மாறிட்டீங்க? ஒரு சின்ன குழந்தை மேல பாசம் வச்சுக்கிறது கூட உங்களால தாங்கிக்க முடியல. ஆமாண்டி, நான் உன் மேல அவ்வளவு பொசசிவ், அதை நினைச்சு சந்தோஷப்படு. அந்த குட்டி பிசாசும் அந்த கிழவியும் எப்ப இந்த வீட்டை விட்டு போறாங்களோ அப்பதான் எனக்கு நிம்மதி. அழுதிய தெரு திருவா அலைஞ்சிய, அவங்க மட்டும் ரோஜாவை காப்பாத்தாம இருந்திருந்தாங்கன்னா ரோஜாவுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமாடா உனக்கு? கடவுள் மனுஷனுக்கு ஞாபக சக்தி கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தனக்கு நல்லது பண்ணவங்கள நினைச்சு பார்த்து கொஞ்சமாவது நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும்ன்றதுக்காக தான். உனக்கு நன்றி விசுவாசமும் இல்லை, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பகுத்தறியிற புத்தியும் இல்லை. சரி விடுங்க அம்மாமா, நடுராத்திரியில எதுக்கு பிரச்சனை? இவருக்கு என்னமோ ஆரம்பத்திலிருந்தே ஐஷுவை பிடிக்காம போயிடுச்சு, அதை நாம தான் சரி கட்டணும். நீங்க போய் படுத்து தூங்குங்க. ஏய்
நான் அவங்கள சரி கட்டி வீட்டு விட்டு வெளியில் அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சரி கட்டுறிய? ரோஜா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீ செய்யறது எனக்கு பிடிக்கல. உனக்கு சரியா ஒரு வாரம் டைம் தரேன், அவங்கள எப்படியாவது இந்த வீட்டு விட்டு வெளியில் அனுப்பு. இந்த விஷயத்துல நீயா ஏதாவது முடிவெடு, இல்ல அப்புறம் ரொம்ப வருத்தப்பட வேண்டியதாயிடும். சொல்லிட்டேன். சரி, பேசாம போய் படுங்க. எங்களுக்கு தெரியும். ஒத்த ஜடை வேணுமா, ரெட்டை ஜடை வேணுமா? ஒத்த ஜடை வேணுமா? சரி, பிரெஞ்ச் பிளாட் ட்ரை பண்ணலாமா? என்ன ரோஜா, சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். மகேஷ், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே தலையை சரியாக காட்டுமா? நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே குமாரோட நிலைமை என்னன்னு கேட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. நீ சொல்லி தான் தெரியணுமா? சரி சரி, நான் கிளம்புறேன். மகேஷ் ஒரு நிமிஷம் இருங்களேன், நானும் வந்துடுறேன். எங்கே? போகிற வழியில் என்னை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிடுங்க, இன்னைக்கு மந்த்லி செக்அப்க்கு போகணும். ரோஜா, ஆஃபீஸ்க்கு நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேம்மா. சரி, நீங்கள் போங்க, நான் ஜானகி அம்மா கூட போய்க்கிறேன். ஜானகி அம்மாவா? வேண்டாம் வேண்டாம், நீ என் கூட கிளம்பு, வா போகலாம். பரவாயில்ல, நீங்க போங்க, நான் ஜானகிம்மா. ஜானகிம்மா வேண்டான்னு சொல்றேன்ல, நம்ம குழந்தைய நம்ம தான் கவனிச்சுக்கணும். வேற யார் தெய்வம் எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. நீ என் கூட கிளம்பு, வா. சரி, இருங்க, இது வந்துடுறேன். ஐஷு, நீ டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்லயே விளையாடிட்டு இருமா. அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே வந்துடுறேன். அம்மா, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே, வீட்டில் போர் அடிக்கும், நானும் உங்க கூட ஹாஸ்பிட்டல் வரேம்மா. வேண்டாம்மா, அம்மா டாக்டர் கிட்ட தானே போறேன். நாங்க வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம் மம்மி. அதான் வேண்டாம் சொல்றேன்ல. ஐஸ்வர்யா, எனக்கு துணையா நீ வீட்லயே இரு. உனக்கு என்ன பாட்டி துணை வேணும் மம்மி? ப்ளீஸ் மம்மி, நானும் உங்க கூட வரேன் மம்மி. இது அழுதுருவேன் மம்மி. இல்லடா செல்லம், சொல்றத கேளு. நீ இங்கே இரு, நீ கிளம்புமா? இல்லம்மா, வரட்டுமா என் கூட? பேசாம இரு ரோஜா. அம்மா, ரொம்ப தேங்க்ஸ், நீ கிளம்பு. இல்லங்க ஐஷு, செல்லம், இது கேளு. அம்மா, நான் போயிட்டு உடனே ஹாஸ்பிட்டல். இப்படி தான் ஒரு நிமிஷம் இருங்களே. இல்லடா, நான் அம்மா போயிட்டு உடனே வந்துறேன். எனக்கு வா போலாம். ஐயோ, எங்க? ஒரு நிமிஷம் வா. இல்லடா, சரி போடு மம்மி. சீக்கிரம் ஐஷுமா, சீக்கிரம் வந்துடுறேன். ரோஜா, பாட்டி என்ன பண்றீங்க? இத பாரு, உன் புக்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல வை. பாட்டி, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் பாட்டி. தெரியும், சொன்னதை செய். வா. போறே இல்ல, போறோம். அம்மா வந்து உடனே வாய் மூடிட்டு பேசாம பின்னால வா.